ஸோ செவனேட்டு இருந்தேன்னு எங்கள் அம்மா எழுப்பி, தம்பி இந்த இட்லி எப்படா செய்யறது அப்படின்னாங்க. ஏம்மா இது மீஸ்மா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, நீ இப்போ இட்லியே பாறாங்கல் மாதிரி செய்கிறாள், ஓடி போயிரு அப்படின்ட்டு எங்கள் அம்மா துரத்தி விட்டேன். அப்புறம் எனக்கு இந்த மோமோஸை சாப்பிட்ணும்னு ஆசை வந்துருச்சு. ஓகே ரைட்டுன்னு லொக்கேஷன் போட்டு பார்த்தா இங்கிருந்து ஏற்காடில் தான் ஒரு மோமோஸ் கடை இருக்குது அப்படின்னு லொக்கேஷனில் வந்துச்சு. ஓகே ரைட்டுன்னு நேரம் ஏற்காடுக்கு 13 மணி பார்த்தீங்கன்னா கிளம்பி ஓடி போயிட்டேன். அங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே பர்கர் மோமோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் மோவை சுட சுட எடுத்து வாயில் போடக்கூடாது ஒரு சம்பவமே நடந்துச்சு. என்ன சம்பவம் நீங்களே பாருங்கள். அப்படியே வாயில் போட்ட உடனே போய் உள்ளே ஒரு பீஸ் சிக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சூட்டில் என் வாய் வேறு வெந்து போயிடுச்சு. அப்போ எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா பல நேரம் கஷ்டப்பட்டு எப்படி ஒன்று உள்ளே முடிஞ்சிட்டு அப்புறம் பொச்சக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோமோ பாஸ்தா அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சார் அனிமனுக்கு வந்திருக்கேன், ஸ்வீட் சாப்பிடாமல் எப்படி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பருப்பி எடுத்து கொடுக்குறாங்க. நான் எங்கடா அனிமனுக்கு வந்தேன், நானே வீடியோ எடுக்க வந்தேன்டா ஜெய் அப்படின்னு ஓடி வந்துட்டு